Hi friends, welcome to Jutomi Kitchen and Blogs. இன்னைக்கு நம்ம மட்டன் தம் பிரியாணி குக்கர்ல எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பார்க்க போறோம். குக்கர்ல செய்யும்போது நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அடியில வந்து அடி பிடிச்சிரும். பட் அடியே பிடிக்காம பெர்ஃபெக்ட்டான தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணி marinate பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சிர போறோம். ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கூடவே அரிசியும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம். அரிசி வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன். காப்படி உலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காப்படி உலக்குல வந்து நான் 2 கப் அளவுக்கு அளந்து இன்னைக்கு எடுத்துர்க்கேன். சீரக சம்பா அரிசியில பண்ணும்போது பிரியாணி ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக 1 கிலோ மட்டன் சேர்த்தோம்னா அதுக்கு 1 கிலோ அரிசி வரைக்கும் சேர்க்கலாம். 1 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம். ஆனால் கூடுதலாக சேர்த்தீங்கன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது ஊறட்டும். நான் வந்து ஊற வச்ச மட்டனை இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம், தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஒரு 4 விசில் அளவுக்கு என்னோட குக்கரில் விடுறேன். உங்களோட குக்கர் எந்த அளவுக்கு மட்டன் நல்லா வேகுமோ அது மாதிரி நீங்கள் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பொதுவாகவே பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 அன்னாச்சி பூ, இதை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ 2 பச்சை மிளகாய் நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஜாதிக்காய் இருந்ததுன்னா அதை இடிச்சும் போட்டுக்கலாம். இல்லைனா ஜாதிக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவு போட்டோம், நல்ல வாசமாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே வெங்காயம் வந்து எவ்வளோ லோ ஃப்ளேமில் நல்லா கேரமலாகி வேகுதோ அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமா 1/5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதோட கூட சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 பழம் பெரிய தக்காளி பழத்தை நல்லா பியூரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு நல்ல கலர் வரத்துக்காக 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை, 1/6 பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அந்த கிரீன் கலர்ல நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கையளவு கொத்தமல்லி இலையும் 1 கையளவு புதினா இலையும் சேர்த்துக்க போறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஆனால் மட்டனில் உள்ள சூப்பு மாதிரி தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை தனியாக வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மட்டனை மட்டும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம். அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் 1 கப்பு வந்து நம்ம எடுத்து வச்ச சூப்பு, 2 கப்பு வந்து தண்ணி. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கொதி வரணும். நல்லா கொதி வர அளவுக்கு இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றுன தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்தோம்னா தான் அரிசி வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் வேகும். அப்போ தான் வந்துட்டு அது குழைவு இல்லாமல் உடையாமல் இருக்கும். அதனால நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம திறந்து வச்சே 60% வரைக்கும் வேக வச்சிடணும். மூடி வச்சு இப்போவே வந்து தம்ல போடக்கூடாது. நல்லா 60-70% வரைக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த டைம்ல நம்ம ஒரு பெரிய லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் வந்துட்டு இப்ப சேர்க்கும் போது நல்லா வாசம் கொடுக்கும். அதுக்காக வேண்டி கடைசியா ஒரு தடவை நம்ம நெய் போட்டு தான் தம்ல வைக்கணும். இப்ப இதை நம்ம தம்ல வைக்க போறோம். தம்ல வைக்கிறது வந்து பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தோசை கல்லு மேல எல்லாம் வைப்பாங்க. நம்ம அப்படிலாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி கரெக்டா இருந்தாலே போதும், தம் வந்துட்டு நம்ம எப்படி வச்சாலும் கரெக்டா வரும். இப்போ கேஸ்கட்டும் போட்டிருக்கு, வெயிட்டும் போட்டிருக்கு, மூடி வச்சுட்டு ஆனா முக்கியமா சிம்ல இருக்கணும். சிம்ல போட்டு ஒரு 7-10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆயிலியாக தெரியும், பட் உள்ளே வந்துட்டு நல்ல ட்ரையாக தான் இருக்கும். அதனால மேலேருந்து கீழேன்னு வந்துட்டு நம்ம வந்து எடுத்து மட்டும்தான் விடணும். சாதத்தை ரொம்ப கிண்டிடக்கூடாது, இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடணும். இன்றைக்கி நான் பண்ண பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்படிக்கலை, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. எப்போவுமே பிரியாணி பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு உடனே வந்து ஒரு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஏன்னா குக்கர்லேயே வச்சுருந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு அது வந்து அப்படியே வந்து குழஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இன்னொரு பாத்திரத்தில் எப்பவுமே மாத்தி வச்சிருங்க, அகலமான பாத்திரமா பார்த்து மாத்தி வச்சிருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜுட்டோமி கிச்சன் அண்ட் பிளாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி.